वेलकम टू माय चैनल इन्नैक्कु नम्ब वेज पास्ता पुलाव एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्कलाम तेवैयान पोरुट्कल पातो इप्पा नम्म तन्नी कोदिक्के वच्चिरुक्कोम इंदा तन्नी कोदिक्कुम बोधु पास्तावै अदिल कोट्टणुम इंदा पास्तावै अदिल पोट्टु कोंजमा मिक्स पण्णि विडणुम इदिल कोंजमा नींग उप्पु आड पण्णि नल्ला मिक्स पण्णि विडुंग इप्पा पारुंग अंदा पास्ता தண்ணிலே வெந்துடும் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ நீங்க இன்னொரு தடவை கிண்டி விடும்போது அந்த பாஸ்தா தனித்தனியா பிரிஞ்சு வரும் அடி பிடிக்காம இருக்கும் அது அங்க வெந்துட்டே இருக்கும்போது நம்ம இங்க வாணல்ல எண்ணெய் ஊத்தி பட்டை லவங்கம் போட்டு நம்ம தாளிக்க போறோம் பட்டை லவங்கம் சேர்த்திருக்கேன் पास्ता वंदु चिन्ने पिल्लैंगलुक्कु रोम्ब पिडिक्कुम नम्म डेयिली टिफन ऐटम सेय्यिरदुल इदु ओरु नाल वित्यासमा नम्म सेंजु कोडुप्पोम पिल्लैंग इष्टमा सापिडुवांग इप्पो पारुंग पट्टल अवंगो नल्ला पोरिंजु वंदिडुच्चु अडुत्तु नम्म इदै किंडि विट्टुट्टु इन हीट आन उडने वेट्टि वैत्तिरुक्कर வெங்காயத்தை நம்ம சேர்க்க போறோம் வெங்காயம் ஹீட்ல வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும் உப்பு வந்து நம்ம கொஞ்சம் சரியான அளவு போடணும் ஏனா பாஸ்தாலயும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுறோம் உப்பு போட்டு திருப்பியும் கிண்டி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் கலர்ல சீக்கிரமா வதங்கிடும் அடுத்ததா நம்ம பச்சை மிளகாய் சேக்கறோம் பச்சை மிளகாவை சின்ன சின்னதா ரவுண்டா வெட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பீன்ஸையும் வெட்டி எடுத்துக்கோங்க அதையும் mix பண்ணி இந்த எண்ணெயிலே நம்ம low flameல வதக்கிட்டு வருவோம் இந்த oilலே இந்த பீன்ஸ் வந்து வேகணும் அடுத்ததா நம்ம கொஞ்சம் மெல்லிசா கட் பண்ணிய கேரட் அதல சேர்த்துக்கறோம் இது கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்காக லோ ஃப்ளேம்ல கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் அடுத்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து வெந்ததுல நம்ம அந்த கலர்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேக்கறோம் இப்போ இது நல்லா வதக்கிட்டே இருக்கணும் இஞ்சி பூண்டு விழுதுனுடைய வாசனை போகிற வரைக்கும் நம்ம இத வந்து வதக்கணும் இந்த இஞ்சி பூண்டினுடைய டேஸ்ட் இப்ப வந்து அந்த பீன்ஸ்லயும் கேரட்லயும் நல்லா mix ஆகும் இது கொஞ்ச நேரம் மூடி வெச்சு வேக வேக வைக்கறோம் காய் வெந்த பிறகு நம்ம கொஞ்சமா chicken 65 பவுடர் சேக்கறோம் நீங்க பிள்ளைகளுடைய காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இப்போ இதல அந்த இஞ்சி பூண்டு விழுது இருக்கறனால இது நல்லா mix ஆயிடும் இது லோ ஃப்ளேம்ல செய்யலாம் அடுத்தது இந்த பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு அது தண்ணி இல்லாம நம்ம வடிகட்டி எடுத்துக்குறோம் இது நம்ம வெந்துச்சான் இப்படி நீங்க நஸ்கி பாத்தீங்கனா தெரிஞ்சிரும் அது வெந்துடுச்சு அத நம்ம இப்ப இந்த வாணல்ல சேர்த்துக்குறோம் இப்ப அந்த மசாலாவோட சேர்த்து
நல்லா mix பண்ணனும் கொஞ்சம் சாஃப்ட்டா mix பண்ணனும் அந்த பாஸ்தா உடைஞ்சிராம கொஞ்சம் பொறுமையா mix பண்ணலாம் இப்ப பாருங்க நல்லா mix பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நீங்க கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு இது நீங்க வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பும் காரமும் இப்போ நீங்க இந்த டைம்ல ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்பியும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க உங்க காரத்துக்கு தேவையானா நீங்க கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம் இது நல்லா வெந்து வருது இப்போ நமக்கு நல்லா பாயில் ஆகி எல்லாம் நல்லா குக்க ஆயிடுச்சு நம்ம இப்போ கொஞ்ச நேரம் மூடி வெச்சு திறந்து பார்க்கறோம் இது சரியான கன்சிஸ்டன்சில இருக்குது இப்போ இப்போ நம்ம அது கூட கொஞ்சம் கொடமிளகாய் சேர்த்துக்கறோம் இந்த கொடமிளகாய் வந்து கொஞ்சம் half boiled ஆ இருந்தாதான் நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால கொடமிளகா சேர்த்துக்கிறோம் இப்போ சுவையான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ